ஓகே. ஸோ ஒவ்வொரு புக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு புக்ஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு புக்கு வந்துட்டு ஹேபிட் பற்றி, சார்லஸ் டுவிக். இது இது ஒரு நான் ஒரு அரை மணி நேரம்குள்ளே வீடியோ டீட்டெயில் ஒன்று பண்ணியிருப்பேன், ஹேபிட்டை பற்றி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ஹேபிட், ஹவு டு சேஞ்ச் ஹேபிட்ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழில் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ, அரை மணி நேரம்குள்ளே வீடியோ. அதில் வந்து என்ன பண்ண என்ன இதுன்னு இருக்குது. ஒரு ஹேபிட்டை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி எப்படி மாற்றுறது அப்படிங்கிற பற்றி இந்த புக்கில் இருக்கும். ப்ராக்டிக்கலானால் என்ன சொல்லுவாங்க, க்ளூ, என்விரான்மெண்ட், அந்த ரிவார்டு, அந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். நீங்கள் இதில் ஆடியோ புக்கு பார்க்கலாம், யூடியூப்பில் பாருங்கள், அல்லது நீங்கள் வந்துட்டு புக்ஸு பிடிஎஃப் புக்கு, நான் சொல்லியிருந்த ஒரு விஷயத்த இந்த புக்ஸு காணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு புக்ஸ் வாங்கிச்சிருக்கேன். இந்த புக்ஸில் இருக்கிறது மாதிரி நூற்றுக்கணக்கான புக்கு இது உள்ளே இருக்குது. நைட்டில் நான் நைட்டில் படுக்கும்போது எப்போ பண்ணும்போது டாக்டரில் போகும்போது இவ்வளோ புக்கும் தீட்டு போக முடியாது இல்லையா, ஆனால் இவ்வளோ புக்கும் இந்த மாதிரி பல மடங்கு புக்கு இது உள்ளே இருக்குது. சார் அப்படி போய்ட்டு விட்டு நமக்கு அப்படின்னு அடுத்த பேஜ் வரும், அப்புறம் அடுத்த பேஜ் வரும், பிடிச்சதை அப்படி ஹைலைட் பண்ணி அதை பண்ணி வச்சுக்கலாம். அமேசானில் கிண்டல் இந்த மாதிரி எங்கே வச்சுருக்கேன். ஸோ மற்ற நேரத்தில் உதவுவதுக்கு இந்த மாதிரி புக்ஸு யூஸாக இருக்கும். நான் இதில் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். என்கிட்ட ஹார்டு காப்பியும்னு வச்சோம்னா இந்த ஆர்ட் ஆஃப் வார், அந்த புக்ஸ் இதில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு அது நல்லா இருந்துச்சு, அதனால் ப்ராக்டிக்கலாக அதையும் வாங்கி வச்சுருக்கேன். இதுலேயும் நிறைய புக்கு படிச்சிருக்கேன், இதை பற்றின ரிவ்யூ வந்து கமிங் டேஸில் அந்த மாதிரி புக்ஸ்க்குள்ள ரிவ்யூஸ் வந்து இதை சொல்கிறேன். ஓகே. ஸோ பவர் ஆஃப் ஹேபிட் இந்த புக்கு நீங்கள் படிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு புக்கு, என் வீடியோ மொதல் முதல்ல வீடியோ ரொம்ப கொடூரமாக ஒரு வீடியோ இருக்கும், கருப்பு டிஷர்ட் போட்டு வா வா அப்படின்னு பேசுவோம், ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர், சுரேஷ் செல்லம்னு போட்டிங்கன்னு வந்துடும். அவ்வளோ செஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஓரளவு கொஞ்சம் பார்க்கலாம், அதில் நிறைய விஷயங்கள், சவுண்டு இருக்காது, ஒரு தாலி இருக்காது. அந்த புக்கெலாம் அந்த அந்த வீடியோலாம் இந்த மாதிரி புக்கெலாம் படித்து பண்ணது, கண்ட்ரோல், கோவத்தை எப்படி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். இதுவும் நான் வந்து ஸ்கூல் டேஸில் அந்த புக்கு படித்தேன். இது கிட்டத்தட்ட பல வருஷமாக என்கிட்ட இருக்குது, டிகேட்ஸ், பத்து 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 வருஷத்துக்கு முன்னிட்டில் அந்த மாதிரி என்கிட்ட இருக்குது. ஸோ கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது புக்கு, அது நீங்கள் படிக்கலாம். இது முதல்ல சும்மா உங்கள்கிட்ட காட்டுறது கேட்டேன். ஆ, இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோர் இருக்குது இந்த புக்கு. இந்த புக்கு வந்து நான் ஒரு தடவை கல்யாணிலேருந்து நான் போரிவலிக்கு ஒரு இடத்துக்கு போகணுச்சு. ஸோ கல்யாணிலேருந்து நீங்கள் போரிவலி, கல்யாணிலேருந்து போரிவலி போகிறதுக்கு கல்யாணம் தாதர் வரணும், தாதர்லேருந்து போரிவலி போகணும். ட்ரெயின்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, நிறைய ஸ்டேஷன்லாம் பேரை மாற்றிட்டாங்க, அந்த ஸ்டேஷன் பேர் கூட எனக்கு தெரியல, காலை எப்படி மாறி போச்சு. சரி, நம்ம கதைக்கு வரோம். நிறைய பேர் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, இந்த ஸ்டேஷன் பேரெல்லாம் மாறி போச்சா, அப்படியா, என்ன பேர் ஆகிப்போச்சு, இந்த பேர் ஆகிப்போச்சு, அப்படியா, எனக்கு தெரியாத, ஏன்னா ஸ்டேஷனை பார்த்து கொஞ்சம் நாட்கள் பல நாட்கள் ஆகிடுச்சு. சரி, கதைக்கு வருவோம். ஸோ இந்த புக்கு என்னென்னா, நான் அந்த மாதிரி கல்யாணிலேருந்து நான் தாதர் போயிட்டு தாதர்லேருந்து போரிவலி போனோம். ஸோ கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல். ஸோ போகிறது 2 hours, வர்றது 2 hours, 4 hours ஆகிடுச்சு இல்லையா. ஒரு முடிவோட கிளம்புனேன் காலையில். என்னோடய லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் 1 day in the moon அப்படின்னு ஒரு இது உண்டு. அதில் வந்து ஒரு 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 நாளைக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாத விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. அந்த விஷயம் நான் படித்தேன், அதனால் இந்த புக்கை சும்மா தூக்கிட்டு போனேன், இன்றைக்கி இந்த புக்கை முடிச்சிடும் அப்படின்னு. என் வாழ்க்கையில் ஒரு புக்கை ஒரே நாளில் முடிச்சிருக்கேன், அந்த புக்கு தான். உடனே என்னை பெரிய சாதனையால் நினைக்காதீங்க, அந்த புக்குள்ள அவ்வளோ ஒன்றும் மேட்டரே கிடையாது. இந்த புக்கில் எல்லா பேருக்கு தான் பெரிய பெரிய பேஜ் உள்ளே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்டென்ட், சின்ன சின்னது கான்டென்ட்டு, அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய டிசைனிங்ஸ் தான் இருக்கும். அதனால் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நான் 2 மணி நேரம் கம்ப்ளீட்டாக உட்காந்து புக்கு படித்தேன், பாதி புக்கு முடிஞ்சு. அதே மாதிரி வரும்போது கம்ப்ளீட்டாக முடித்தேன், மீதி உள்ள பாதி புக்கு முடிச்சு. ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ட்ராவல்லே எனக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ நான் தாதர் ஸ்டேஷனில் எல்லா கூட்டத்துக்கு முன்னாடி இப்படி இப்படி பிடிச்சேன். நமக்கு தான் வெக்கமான ஜூடு ஜோரணம் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ கூட்டத்துக்கு, வண்டி பிடிக்கிறதுக்கு எல்லாம் கூட்டமாக ட்ரெயின் நின்றுட்டுருக்கேன். நான் அந்த புக்கை எப்படி பிடிச்சேன், முன்னாடி இண்டிகேட்டர்லாம் இருந்துச்சு, அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணேன். இந்த புக்கை நான் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இருக்கும், அது என்னோடய பர்சனலில் இருந்தால் பேஜில் போட்டு வந்துடல. ஸோ அப்டேட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புக்கை நான் ஒரு நாளில் முடிச்சிட்டேன் அப்படின்னு. நிறைய பாயிண்ட்ஸ், ஒரு சக்ஸஸ்க்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் உள்ள விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கு நீங்கள் படிக்கலாம். ஓகே. ரொம்ப ஃபேமஸான புக்கு பிளிங்கு, ஆனால் அந்த புக்கு நான் இன்னும் படிக்கலை. இது நிறைய கேள்விப்பட்டேன் அந்த புக்கை பற்றி, ஆனால் எதுக்கு படிக்கலை அப்படின்னு நினைக்கும்போது, கிட்டத்தட்ட சில புக்கு வந்து என்னோடய டேர்னிங் பாயிண்டில் வந்துட்டு அது சேருமா, என்னோட ஜேர்னியில் அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுமான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அதனால் இது ஓப்பன் பண்ணுற தைரியம் தானேன்ட்டு வரல, குடிச்சிக்கிறேன்னு நான் அதை படிக்கிறேன், பார்க்குறேன் என்னதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் புக்கு, நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன் இதை பற்றி, நான் பேச போகிறோம். ஓகே, ரைட், இந்த புக்கு நீங்கள் பார்க்கலாம்.
நான் படிக்காத புக்கு நீ ஏன் படிக்க சொல்லி கேட்க, உங்களுக்கு படிக்கணும் படிக்கலான்னு விட்டுருங்க, ஏன்னா சண்டை வராதிங்க. அடுத்த புக்ஸ் வந்து இதுவும் நான் வந்து பல 25 வருஷத்துக்கு முன்னாடினு இந்த புக்ஸ் இருக்குது. இந்த இந்த புக்கெல்லாம் மடக்குனீங்கன்னா உடஞ்சிரும், இந்த புக்கு மடங்குனா உடஞ்சிரும், அவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த புக்கு. அங்கங்கே எழுதி அதெல்லாம் லைன் போட்டு வச்சு இது கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த புக்கு என்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம கொடூரமாக இந்த புக்ஸ்லாம் அவ்வளோக்குள்ள. இந்த புக்ஸ்லாம் நான் தனியாக படிச்சிருக்கேன். இந்த புக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் நான் சொன்னேன் லைன் ஆஃப் சேல்ஸ் புக்கு நிறைய படிச்சிருக்கேன். சிவகர் இவரோட இன்னொரு புக்கு இருக்குது, சிவகரோட யூ கேன் வின் புக்கு, எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு புக்கு. அதில் நிறைய விஷயங்களை வந்து உங்களை பாதிக்கும் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இந்தியாவில் முத முதல்ல வந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இவர் தான். இன்றைக்கி எவ்வளோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வரலாம், பட் முத முதல்ல ஆரம்பித்து வச்சது இவர் தான், சிவகர். ரொம்ப ஃபேமஸ். இப்போ ரீசெண்டாக கூட நான் பெல்காமில் ஒரு காலேஜ்க்கு ட்ரைனிங் போயிருந்தேன், அந்த காலேஜில் என்னையும் கூப்பிட்ருக்காங்க இவரையும் கூப்பிட்டாங்க. அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு நாலஞ்சு நாள் முன்னிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் செமினார் கொடுத்தேன், அதுக்கு ஒரு செமினார் கொடுத்தேன். எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம், நான் யார் புக்கை படிச்சுட்டு இருக்கணும், அவர் அவர் காலேஜில் அவர் ஒரு நாள் டேட்டு, என்னோட நாள் டேட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜுக்கு வந்து நான் அங்கே போக முடியாது டேட் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து வீடியோ காலில் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க. நான் ஸ்கைப்பில் காலேஜில் ட்ரைனிங் கொடுத்தேன். குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க, நான் வந்து ஸ்கைப்பில் அவங்க கூட பேசுகிறேன் லைவாக. புரியுதா? ஆ புரியுது சார், கை தட்டுங்க, எல்லோரும் கை தட்டுங்க. ஸோ வீடியோ பார்க்குறது இல்லாமல் லைவில் ட்ரைனிங் கொடுத்தேன். நம்மலாம் இப்படி ஆயிட்டோமான்னு எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தேகமாகவே வரும் அப்பப்போ. உங்களுக்குலாம் வர முடியா, இன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கே திடீர்னு இந்த மாதிரிலாம் சந்தேகம் வரும். ஆனாலும் அதை காட்டிக்கூடாது இல்லையா, அப்போனா நீங்கள் என்னடா அந்த ஆளுக்கு இவருக்கே டவுட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடுறா. அப்படிலாம் இல்லை, சென்னையில் அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் அவங்கள்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. காலேஜ் பேரை நான் சொல்லுவேன், எஸ்ஐஎஸ் காலேஜ் சைன் பாம்பேயில். அந்த காலேஜ் டென்த்து படித்தேன். நாங்கள்லாம் சும்மா அந்த ஜோபடிப்பட்டியில் இது என்ன சொல்லுவாங்க, சாதாரண குடிசையில் இருப்பாங்களா அந்த மாதிரி பசங்க. தீபாவளி பொங்கல் இது அதுதான் எங்களுக்கு வாழ்க்கையே. தீ பொங்கல் வருதுன்னா அன்றைக்கி அவ்வளோ வேலை நடக்கும், கண்பத்தி கொண்டு போகிறேன்னா ஒரு மாதமாக எங்களுக்கு கலெக்ஷனு வேலைகள் அதுதான் வெயில் வாழ்க்கையே. அதுதான் எங்களுக்கு இப்போ தான் புரியுது. இப்போ அதே மாதிரி சில சாலில் போகும்போது அவங்க வாழ்க்கையே அதான் நடந்துகிட்டு இருப்பாங்க பாவம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த பசங்க நாங்களாம், அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த பசங்க. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, வாழ்க்கை அது அதுன்னு வாழ்ந்த எதுக்கு சொல்ல வந்து மறந்துட்டேன். ஆ, இந்த மாதிரி கொடூரமான சூழல் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஸோ வாழ்ந்துட்டு எப்படி நாங்கள் வந்து பெரிய பெரிய மார்க்கெலாம் வாங்க முடியும்? அது சாலு பார்த்தீங்கன்னா எல்லார் வீடும் ஒரு 50 வீடு, தாரை வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் 50 வீடு இருக்கும். ஒருத்தர் வீட்டில் என்ன சமைக்காங்கன்னு கூட பக்கத்துக்கு தெரியும். அவன் யாரும் வந்துட்டு போனால் இவன் பேசினா இவங்க எத்தனை மணிக்கு துணியை துவைப்பாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் என்ன கறின்னு பக்கத்துக்காரன் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு ஒரு 10x10 வீடு நான் இருக்கலை, இவ்வளோ தான் இருக்கும் வீடு. அது ஒரு தகரத்தில் இருக்கலாம், சுவரில் இருக்கலாம், அந்த மாதிரி வீட்டு. இப்படி இருக்கும்போது எங்கே உட்காந்து படிக்க முடியும்? அங்கே பாருங்கள் இன்றைக்கி என் வாழ்க்கை, நான் படிக்கணும்னா சொல்லி இப்படி வந்து நான் படிச்சுட்ருக்கேன். அப்போ அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது, ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பண்ணணும்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வாழ்க்கை எப்படி வாரி போச்சு இல்லையா? ஓகே, அப்போ எவ்வளோ திக்கு முக்கு அடித்து நாங்கள் படித்தாலும் சரி, ஃபுல்லாக சவுண்டு, அவன் ஜடங்கு, இவன் கல்யாணம், இவன் முகூர்த்தம், அல்லது ஒவ்வொரு விசேஷம், கிறிஸ்டின்காரங்க ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் முஸ்லீம்காரங்க ஃபங்க்ஷன், அப்புறம் இந்துக்காரன் ஃபங்க்ஷன், மாறி மாறி ஒரே ஃபங்க்ஷனை அடித்து சவுண்டுக்குன்னா ஃபுல்லாக ஒலி இந்த ஸ்பீக்கருக்கெல்லாம் அடித்து. எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்தது இல்லை, பக்கத்துக்கு வேறு பாட்டு போட்டுட்ருப்பான், காலைல பாட்டு போடுவான், அங்கே அங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பற்றி பேச முடியாது இல்லையா? அப்போல்லாம் தெரியாது, இந்த நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிற விஷயம் தெரியாது. இந்த டென்ஷனை எங்கேருந்து படிக்கும்? இந்த லெக்சனில் படித்தா நான் தான் ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ண நினைக்கேன். 10th நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன். அப்போ எல்லோரும் கேட்டால் நான் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லுவேன், எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் மார்க் கிட்ட தெரியுமா, 60 அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ். நான் வந்து 60.14, 61 கூட கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு? ஓகே, ஏதோ ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணிட்டேன். சரியா, நம்மளே அந்த பாடப்பட்டு இதைப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே டிஸ்டிங்ஷனு மெரிட் நம்மளாமே உண்டு. அந்த ஏரியாவில் நமக்கு தெரிய தெரியாது, அது நம்ம கூட சேர்ந்த நிறைய பிள்ளைலாம் படிக்கும், நமக்கு தெரியாது. நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட், 5th 6th ரேங்க் 10th ரேங்க்குள்ள தான் வருவேன்.
ஒரு வீடியோ இருக்குது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே தான் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேலை பார்க்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ உண்டு. பில்கேட்ஸ் கூட அப்படி சொல்லார் இல்லையா, ஒருத்தர் படிச்சு நம்ம முன்னேறானா இப்போ என் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கானு நம்மளாம் சொல்ல வரல. ஒரு ஜென்ரலாக சொல்லேன், பட் ஜென்ரல் நிறைய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமஸ் ஆகிறாங்க. என்னோட மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டீச்சராக இருக்காங்க. அதில் இப்போ ரீசெண்டாக என் கிளாஸ்மேட் ஒருத்தி வந்து பிரின்ஸிபல் ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நான் குடிசுக்கிற அவள் கூட மீட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன். என் கிளாஸ்மேட் பிரின்ஸிபல் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. மற்றவங்களும் டீச்சராக தான் இருக்காங்க, அது ஒரு நிறைய பேர் இருக்காங்க. குவாடினேட்டர் இருக்காங்க, பெரிய பெரிய லட்ச லட்சமாக சம்பளம் அவங்களுக்குலாம் ஓகே. அந்த மாதிரி இருக்காங்க, நிலையில இல்லை. ஒன்று எப்போ பார்த்தாலும் படிப்பு பற்றியே கூத்தம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த கம்பெனிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த ஒரு அந்த காலேஜுக்கு அப்போ சரி, இந்த கஷ்டப்பட்டு 60% வாங்கினா நம்ம போயிட்டு அட்மிஷன் கேட்டால் கொடுப்பாங்களா? அங்கே 75 மேலே தான் அட்மிஷனே ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தத்தைக்க போத்தக்க அடித்தா 60 தான் வந்திருக்கு. 75 எங்கே போவேன், அந்த காலேஜ் பக்கமே போகிறது கிடையாது. கேட்டு எட்டி பார்க்குறது எவ்வளோ மார்க்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்குப்பா, 75 சரிப்பா அப்படின்னு போயிடுது. ஸோ அந்த காலேஜ்லலாம் என்னை வந்து எடுக்கவே இல்லை, தெரியல எடுத்தாங்களே ரிஜெக்ட் பண்ணாலே எனக்கு தெரியல. அட்மிஷன் நான் ஃபார்ம் போட்டேன், எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி காலேஜ், அந்த காலேஜுக்கு நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக போனேன். ஓகே, இந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் கொடுக்கலையே, அந்த காலேஜில் போய் அந்த காலேஜ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்பீச் கொடுத்தேன். அந்த காலேஜில் போகும்போது எனக்கு நான் கூட்டுக்கிட்டலாம் போட்டு காரில் இருந்து எனக்கு உள்ள போகும்போது எனக்கு அந்த நினைவு தான் வந்துச்சு. இந்த காலேஜ் வந்து என்னையா எனக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன், இந்த காலேஜ் எடுத்து நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அது மாதிரி அந்த காலேஜ் கூட நான் ஷேரும் பண்ணேன். அவங்க நிறைய பேர் என் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்காங்க. சைனில் தாராவி பக்கத்தில் இருக்குது அந்த காலேஜ் அங்கே. ஸோ அது இருக்காது. ஸோ அது ஒரு இன்சிடென்ட்டு, ஓகே, மறக்க முடியாது. நம்ம வந்து குரோ ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது வந்து இதே மாதிரி இவர் புக்கை வந்து நான் 25 வருஷம் பார்த்து நான் படித்தவங்க இந்த புக்ஸு. யூ கேன் வின் புக்கில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நீங்கள் அது ஒரு தடவை நான் தனியாக அந்த வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னு சொன்னாங்க, சார் உங்கள் டேட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா சிவகரா டேட்டு இருக்குது. உங்கள் சிவகரா டேட் இருக்கா, என்னடா சொல்லிட்டு சார் அவரும் வராது, உங்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம், அந்த டேட்டை வந்து நாங்கள் ஸ்லைட் பண்ணிட்டுருக்கோம். சரி ஓகேடா, சரிடா. அது மாதிரி எனக்கு டேட்டு சொன்னாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து நான் நேராக பெல்காவில் கர்நாடகாலே அங்கே போனோம். அப்போ ஃபுல்லாக சத்தாரா கராடு புனேலேருந்து போனோம். இங்கேருந்து ஃபுல்லாக கார்லேயே போனோம். அப்போ தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் கராட்லேருந்து பேசுகிறேன் சார், என்ன கோலாப்பூர்லேருந்து பேசுகிறேன்னு. சராடு கோலாப்பூர் எல்லாம் தாண்டி வெல்கா போகணும், அங்கே தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு ஃபுல் டே நான் ட்ரைனிங் கொடுத்தேன். நெக்ஸ்ட் டே வந்தேன். ஸோ மறக்க முடியாதவர் இவரோட புக்ஸை நான் படிப்பேன். இவர் கொடுத்த அதே காலேஜ்க்கு நானும் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். டேட்ஸ் முன்ன பண்ண ஒரு 5-6 நாள் முன்ன பண்ண இருக்கும், ரைட்? ஸோ இது ஒரு ஸ்வீட்டான விஷயங்கள். ஓகே, அடுத்த விஷயம் பார்க்கலாம். இந்த ஓகே பாடி லாங்குவேஜ் பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா, பாடி லாங்குவேஜ் நிறைய புக்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்க்குள்ளே புக்ஸ் நிறைய நான் படிக்கிறது. பாடி லாங்குவேஜ் புக்ஸ் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அதில் அந்த படலாம் இருக்கான்னு பாருங்கள், சரியா? படம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பாடி லாங்குவேஜ் வந்து வெறும் வார்த்தையால் படிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி படலாம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் புக். இவர் எல்என் ஃபேஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட புக்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது, அது பார்க்கலாம். இந்த மாதிரி புக்ஸ், ரைட்? இது ஒன்று. அடுத்தது வந்து இது என்னோடய இதுவும் இன்னும் 25 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணுது. நான் காலேஜ் படிக்கும்போதே இந்த மார்க்கெட்டிங் புக்ஸை வாங்கி படிச்சுட்டேன். ஓகே, ஐய அப்பா 20 வருஷம் முன்னூட்டி இல்லாது, பல வருஷங்கள் ஆகி போச்சு. வாட் மேக்ஸ் ஜாப்பனீஸ் டிக், இந்த புக்கு வந்து இந்த ஷீட் வந்து எங்கள் பாஸ் எனக்கு கொடுத்தாரு. டேட்டுக்கிட்டே இருக்கான் இல்லை? ஓகே, அதை பாருங்கள், எவ்வளோ பத்திரமா ஒரு புக்கு ஒரு பேப்பர்லேருந்து கிழிச்சு கொடுத்தாரு. அதை எழுதி அதில் லைனில் போட்டு வச்சு ஜாப்பனீஸ் ஏன் ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படிங்குது. ஏன்னா அவங்க வந்து 0 எரர் பண்ணுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் தப்பு சரிப்பா நடக்கும் இதிலெல்லாம் கொஞ்சம் வரதான் செய்யும். அதெல்லாம் அவன் அப்படி தப்பே பண்ணாமல் ஒருத்தன் எப்படி வேலை பண்ண முடியும், அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள். அது மாதிரி ஜாப்பனீஸ் வந்து இவன் வந்து மேனேஜர் இவன் முடிவு பண்ண முடியல, அவங்க வந்து கலெக்டிவ் மைண்டாக வேலை பார்ப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பேசி அதில் முடிவு எடுப்பாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் நம்ம வந்து எல்லாரையும் விட்டால் உள்ளே குழப்பி அடிச்சு போகிறோம், மேனேஜர் சொன்னால் கேட்கணும், அப்படி சொன்னாலும் அவன் பேச்சு கேட்க மாட்டோம். சரி இது நம்ம கதை வேறன்னு வைங்களேன். ஸோ மேக்கிங் மார்க்கெட்டிங் ஒர்க் அப்படிங்க அந்த புக்கு. அந்த ஜாப்பனீஸில் 100 விஷயம் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு கலெக்டிவ் எல்லாம் பண்ணுவாங்களா, 0 எரர் பண்ணுவாங்க. என்ன வேலை செஞ்சாலும் 0 மிஸ்டேக்கே வராமல் மாதிரி பண்ணுவாங்க.
அதான் யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பணம் இந்த ஒரு பொருள் வேணும், அதில் வந்து 3% மிஸ்டேக் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கமாடிட்டிஸ் ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போதும், நம்ம பயிர் வகைகள் தானியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து இந்த இதுலேருந்து வாங்குவாங்க, நம்ம விவசாயிட்டேருந்து வாங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி வாங்கும்போது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன், ஒவ்வொரு ஒரு ஒரு பர்சன்டேஜ் உண்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வட்டானா அரிசி இந்த மாதிரி வாங்கும்போது அரிசியில் அவ்வளோ மிஸ்டேக் வராது, மற்றபடி வட்டானா நுளத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கும்போது அதில் ஒரு 5% மோசமாக இருந்தால் ஓகே, உடஞ்சிருந்தால் ஓகே, நல்ல இல்லைன்னா ஓகே அப்படி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஏன்னா இயற்கை பொருள் இல்லையா, அப்படி தான் கிடைக்கும். அப்போ அந்த பர்சன்டேஜ் ஓகே. அது மாதிரி சில மிஷின் நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போதோ அல்லது நம்ம ஒரு பொருட்கள் ஹோல்சேலில் பண்ணி கொடுக்கும், இப்போ வந்து ஒரு ஒரு 100 பிளாஸ்டிக் ஐட்டம் பண்ணி கொடுக்கும் ஒரு ஐட்டம், அதில் வந்து 1-2 விஷயம் தப்பாக இருந்தால் நம்ம சைடில் வச்சுரும், பரவாயில்ல 100-2 தப்பு அப்படி தான். ஆனால் ஜாப்பனீஸ்காரன்ட்ட நீங்கள் 100 பொருள் கொடுத்தாலும் சரி 100 பொருளும் கரெக்டாக பண்ணி கொடுப்பான். அப்படி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கான், நான் 100 பொருள் பண்ணிங்க, 100 இதே மாதிரி 100 எனக்கு ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதில் 3 டிஃபெக்ட் இருந்தால் அவங்களுக்கு ஓகே, அதில் 3 மிஸ் டிஃபெக்ட் இருந்தால் ஓகே, மற்றது எல்லாம் நல்லா பண்ணி கொடுங்க ஓகே அப்படின்னா, அவன் 100 பெர்ஃபெக்டாக பண்ணி அந்த 3 டிஃபெக்டிவை தனியாக ஒரு பகலில் போட்டு கொடுத்துட்டா அவனுக்கு புரியல. நம்ம என்ன சொல்லுவேன், நீங்கள் 100 கேட்டீங்க உங்களுக்கு 100 ஐட்டம் இருக்குது, அதில் 3 டிஃபெக்டிவ் கேட்டிங்களா அந்த 3 கரபான ஐட்டம் அது தப்பு தப்பு அதுனா சரியில்லாத ஐட்டம் அப்படி கொடுத்துருக்கு. அவன் தலையில் கழிச்சிட்டா பாவியா இவ்வளோ கரெக்டாக நீங்கள் அப்படிங்கிற அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.